உயிரோட தான் இருக்கியா? ஏதோ சப்ஸ்கிரைபர் புண்ணியத்துல. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்கும், அதாவது நான் உயிரோட தான் இருக்கேன் ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணி, அதுவும் ஒரு கேமிங் நியூஸ் வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ண போகிறேன். தான் என்னடா ஆச்சு, அது உனக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதையும் தாண்டி புனிதமானது அது வந்துருச்சு, அதாவது ஆன்லைன் கிளாஸு. ஸோ எனிவேஸ் ஜோக்ஸ் அபார்ட் அண்ட் என் இன்ட்ரோவை கொடுத்துட்றேன். அண்ட் ஏ கைஸ், நான் உங்கள் தக்காளி பாய் ஜிடிடி. ஸோ இது வீக்லி கேமிங் நியூஸ். நவம்பர்ல இருந்து இப்ப டிசம்பர் வந்துருச்சு. சோ இந்த சைபர் பங்க் டை ஹார்ட் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா 2013 வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தோ இன்னைக்கு வந்துரும், தோ நாளைக்கு வந்துரும், தோ திருமணையில இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும், அதாவது கேமிங் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமுக்காக இவ்வளவு ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அண்ட் நிறைய பேர் இதுக்காக காசு ஏத்தி வச்சிருப்பீங்க, அசாசின்ஸ் கிரீட் வேலை வச்சு மண்ணாங்கட்டி ஆச்சு அப்படின்னு சிடிபிஆர் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கேம் தரமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை பத்தி தான். ஸோ இந்த கேம்ல ஃபேஷியல் அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸோடையும் ஃபுல் சிங்கோட, அதாவது லிப் சிங்க் வந்து ஃபுல் ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ்ல டப் ஆக போகுது. ஸோ அதுக்காக அதோட அனிமேஷன்ஸ் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்ல போற நியூஸை கேட்டு நல்லா பத்திரமா இருந்துக்காங்க, ஏன்னா உங்களுக்கு நெஞ்சு வலி வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கேம் திரும்பவும் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபார் கிரை 6, ஸோ ஃபார் கிரை 6 வந்து பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேமு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கேமர்ஸ் எல்லாருமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொய்யா அமைஞ்சிருச்சு, ஏன்னா அந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ 6 குவாரண்டைனும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லான்ச்சை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ சேம் ரீசன், கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடிக்க முடியல அந்த ரீசன்னால. ஸோ தொடர்ந்து சோகமான நியூஸை கேட்டிருப்போம், உங்களுக்காக இப்போ ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் சொல்லலாம். அதாவது வாட்ச் டாக்ஸ் 3 தேவை கிடையாது, பட் இட்ஸ் ஓகே. ஸோ
இந்த கேமோட ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற சில டிசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் ஆப்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்க, லைக் ஆலெக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட், யூஎஸோட ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம சொல்லவே தேவையில்லை, சிஓடி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியலுக்கு பேர் போனவங்க. இதில் ஒருலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பேனே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேமில் என்னென்னலாம் கான்ட்ரவர்சி வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கம்மிங் பேக் டு த மெயிலி காம்பேக்ட், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னீக் அட்டாக்கு, அதுக்கப்புறமா ஸ்டெல்த் அட்டாக்கு, எனிமியோட காது உள்ள சொல்லுறது, அண்ட் அதுக்கப்புறமா எனிமியே ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா எனிமி வாயில் கிரெனேடு போட்டு தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரி மெயிலி காம்பேக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர்லையும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது மெயிலி காம்பேக்ட் வைஸு. ஸோ மல்டிப்ளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மூடு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி எஸ்காட், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஐபிக்கு எஸ்காட்டாக போவீங்க. ஸோ உங்களோட விஐபி பொறுத்தல நிறைய பேர் வருவாங்க, ஸோ நீங்கள் அவங்கள பொறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் எதிர டீமோட விஐபி பொறுத்தலணும். ஸோ இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறமா யுரேனியம் எத்திரிடுறது, அப்புறமா ஜாம்பி மோடு, ஸோ இந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பேச முடியாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அண்ட் மல்டிப்ளேயரில் என்னென்ன மேப்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மியாமி பீச் பக்கத்தில், அங்கோலியா, அதுக்கப்புறமா நார்த் அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த மேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க மல்டிப்ளேயர் மோடில், ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். அண்ட் யா, இந்த சிஓடி ஃப்ரான்ச்சைஸில் இந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாகவும் பெஸ்ட் கேமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் உண்மையும் அதுதான். அண்ட் ஸ்டோரி வைஸு சரி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நம்பப்படுது, நானும் அப்படி தான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மொராலேஸ். ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நான் வந்து பேசிக்காகவே ஒரு பிசி கேமரு, பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்5 கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த கேமோட குவாலிட்டி தான். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டோரி வைஸும் சரி, கிராஃபிக் வைஸும் சரி, கேம் பிளே வைஸும் சரி, எல்லாத்துலேயுமே நல்ல தரணும் அப்படின்னு தான் அந்த கேம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ அதுக்காகவே எனக்கு அந்த கேமோட சீரீஸ், அதாவது எக்ஸ்க்ளூசிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மொராலேஸ் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேமாக இருக்குது. அண்ட் அந்த கேமோட கேம் பிளே எல்லாமே ஓகே, பட் அந்த கேமோட ஸ்டோரி இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஐ மீன் ஸ்டோரினா ஸ்டோரியை சொல்ல வரல, அதோட கேமோட லென்த்தை தான் சொல்ல வரேன். மெயின் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே போது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மிஷின்ஸு, இந்த கட்சின்ஸு, அதுக்கப்புறமா அந்த சூட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஸ்டோரி முடிஞ்சிருது, அதாவது 10 hours கிட்ட தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்க கேமு தான். அண்ட் இது ஒரே ஒரு மிஷேக் தான் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மற்றபடி இந்த கேமோட குவாலிட்டிக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக நின்று பேசுது. அண்ட் இன்னொரு கேவலமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது பீட்டர் பார்க்கரை கொண்டு வந்தாங்க, ஓகே சூப்பரு. அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது பீட்டர் பார்க்கர் எப்படி இருப்பார் அப்படின்னு வந்து கட்டியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது பீட்டர் பார்க்கர் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ரீசன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு வாய்ஸ் ஆக்டர் இருக்கார்ல, ஸோ ஸ்பைடர் மேனு, ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் கேப்சர் வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுக்க முடியாது, திரும்ப ஒரு ரீமாஸ்டர்ட் வெர்ஷன். ஸோ அதுக்காக அந்த மோஷன் கேப்சர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கறதுக்காக இந்த புது மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி இதெல்லாம் ஓகே விட்டுரலாம். ஆனால் இந்த ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மொராலேஸ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் மண்டையில் சாணியை கரைச்சி ஊற்றின மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. அந்த ஏர் கலர், அந்த ஏர் ஸ்டைல் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ரீமாஸ்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளாக் ஏர் தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஏர். என்னடா இது அப்படின்னு நம்மளுக்கே புரியலை, ஏன்னா ரொம்பவே கேவலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பீட்டர் பார்க்கர் மட்டும் இந்த கேமோட மெயின் கேரக்டர் அவர் கிடையாது, பீட்டர் பார்க்கர் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 சீன் தான் வருவார். பட் ஆனாலும் அந்த சீனில் நம்மளால் சத்தியமாக அவரை பார்க்க முடியலைங்க, ஏன்னா ஒரு ஃபேன் ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் இப்போயோட குப்பை பண்ண வைப்பீங்க அப்படின்னு ஒரு கோவம் தான் வருது. சீரியஸா பீட்டர் பார்க்கர் மட்டும் தான் வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு பழைய பீட்டர் பார்க்கரே தாங்கடா போதுண்டா, அந்த மனுஷன் என்னடா பாவம் பண்ணாரு அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்போ நம்ம கேம் நியூஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ பிசி அண்ட் கன்சோல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல PS5. ஸோ PS5 வந்து பார்த்தீங்கன்னா 1440p ரெசல்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணீங்க, கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக நாங்கள் வந்து
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படினாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4K அப்ளை பண்ண போகிறதில்ல, அதாவது நேட்டிவ் 4K ஜஸ்ட் அப்ஸ்கேல்டு 4K தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து PS5 லான்ச் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட SSD எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும், அதுக்கப்புறமா தான் உங்களால் பண்ண முடியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் PS5 SSD ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 667 GB தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். கால் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால 667 GB தான் உங்களால் இருக்கும். மற்ற 1 TB SSDன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க, அதெல்லாமே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான். இது என்ன அற்புதம், இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அதாவது எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 364 GB மட்டும்தான் SSD ஸ்பேஸே இருக்க போகுது. எக்ஸ்பாக்ஸோட பொழப்பு நாரிக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது PS5, அதாவது PS5 கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் PS4 வந்து யூஸ் பண்ண முடியாது, ஆனால் PS3 யூஸ் பண்ணலாம். எப்படி எங்க சோனியோட ஐடியா? அப்படியே நம்ம AMD சைடு வருவோம். ஸோ AMD வந்து பார்த்தீங்கன்னா புது கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 6000 சீரீஸு. ஸோ 6000 சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA 3000 சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பிக்னாவி வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA போட்டு தள்ளுமா அப்படின்றது நமக்கு இன்னொரு வீடியோவில் தான் பார்த்தோம்னா, நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் ஏற்கனவே நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சீரீஸ் ப்ராசஸர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் அதோட இந்தியன் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்துருச்சு அமேசானில். ஸோ அதோட ப்ரைஸிங் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இப்போதைக்கு நீங்கள் PC பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரொசஸர் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை. உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். பட் பேசிக் பட்ஜெட் கேமிங் அதாவது ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்களோட சிம்பிள் நீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ப்ராசஸர்லாம் தேவையே கிடையாது. இதை விட நல்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அண்ட் நான் வந்து ஒரு புது சீரியஸில் இதை பற்றி உங்ககிட்ட தெளிவாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் யா, இதோட இந்த வீடியோ வந்து இங்கேயும் நம்ம முடிச்சிக்கலாம். அதுக்கும் போல் இன்னொரு ஆசமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ் அண்ட் பீஸ். அண்ட் திஸ் இஸ் தக்காளி பாய்ஸ் EDT.